அருமையான ஒரு சமையல் குறிப்பை நாங்கள் நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம். புதன்கிழமைகளில் உங்களுக்கு தெரியும், சமையல் குறிப்பு அருமையான குறிப்புகள் உங்களுக்காக வழங்கும். வீட்டிலும் நீங்கள் முயற்சி செய்து பார்ப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் நான் ஆரம்பத்திலே கூறியது போல சமையல் குறிப்புக்கு அடுத்ததாக கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக காத்திருப்பதாக கூறியிருந்தேன். இன்றைய கலந்துரையாடல் பகுதியும் மிகவும் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக, ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமையப்போகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு பரிச்சயமான வைத்தியர் என் வைத்திய மருத்துவர் டாக்டர் வாகேசன், லேடி ரிச்வே வைத்தியசாலையின் என் மருத்துவர் டாக்டர் வாகேசன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கடந்த 8ஆம் தேதி உங்களை எப்படியாவது இணைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் முயற்சித்திருந்தோம். காரணம், என் மருத்துவ நாள் என்பதனால், அந்த தினம் என்பதனால் இணைத்துக் கொள்ளலாம், இது தொடர்பாக பேசலாம் என்று முயற்சித்திருந்தோம். ஆனாலும் முடியாமல் போய்விட்டது உங்கள் வெளிப்படு காரணமாக. டாக்டர், முதலில் நாங்கள் என் மருத்துவம் என்றால் என்ன, அந்த நாள் குறித்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திவிடலாம். ஆமாம், கடந்த 8ஆம் தேதி எங்களுடைய உலக என் மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டது. என் மருத்துவம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற அதாவது அசைவு தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அது வந்து நாங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அல்லது வயிற்றிலிருந்து வெளியே எடுக்கின்ற தருவாயிலோ அல்லது எங்களுடைய ஏதாவது ஒரு விபத்து அல்லது ஏதாவது ஒரு டிசீஸ், அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசீஸின் பின்னர் வருகின்ற இவ்வாறான தசை என்பு முறிவு என்பு சம்பந்தமான பிரச்சனை, ஜாயின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இயன் மருத்துவரால் கொடுக்கின்ற சிகிச்சை முறை தான் இயன் மருத்துவம். அப்போ நாங்கள் எங்களுடைய மூளையிலிருந்து எங்களுடைய குதிப்பாதம் வரை எங்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த இயன் மருத்துவம் உதவி செய்கின்றது. அதிகமாக நாங்கள் இன்றைக்கு இந்த பெண்கள் தொடர்பாக அதிகமாக பெண்களுக்கு சொல்லுகின்ற இந்த மூட்டுவாதம், அதே மாதிரி குதிவலி, அதே போல் அந்த தோல் மூட்டு உரைதல், இதனால் வந்து அவர்களுடைய நாளாந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த வலி இதுகள் வருகின்றது. அப்போ இது தொடர்பாக, அதாவது தோல் மூட்டு உரைதல்னு சொல்லி நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய ஷோல்டர் தான் அதிகமாக மூட்டுகள் அசைவுகள் அதிகமாக இருக்கின்ற ஜாயிண்ட். அப்போ அந்த ஜாயிண்டில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்டில் வந்து எங்களுக்கு அசைவுகள் சாதாரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற, ஒரு வயதை தாண்டுகின்ற போது, ஒரு 40-45 வயதை தாண்டுகின்ற போது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து இறுக்கம் ஏற்படும். அந்த சாதாரணமாக ஜாயிண்டையும் நீங்கள் அந்த இறுக்கமான தசையையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எங்களுடைய ஷோல்டரை சுற்றி கேப்சியூல் இருக்கின்ற, அந்த ஒரு சவ்வு மாதிரி, ஒரு சப்பின் பேக் மாதிரி ஒரு பதார்த்தம் இருக்கின்றது. அந்த சவ்வு வந்து நடக்கும்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுகின்ற போது உள்ளே வந்து இறுக்கம் அடைகின்றது. அதைத்தான் நாங்கள் தோல் மூட்டு உரைதல் என்று சொல்லுகின்றோம். இந்த படத்திலும் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த தோல் மூட்டு எவ்வாறு அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஜாயிண்ட் வந்து இறுகிறேன்னு சொல்லியும், இது எங்களுடைய சாதாரணமாக ஒரு எங்களுடைய உட்கட்டமைப்பு அனட்டமின்னு சொல்லுவோம், எங்களுடைய தோல் மூட்டுக்கு உள்ளே என்னென்ன மாதிரியான சவ்வுகள், என்னென்ன மாதிரியான மசில்ஸ் இருக்கின்றன்னு சொல்லியும், அப்போ இது வந்து அந்த ஒரு அதிகமாக 40-60 வயதை வருகின்றவர்களுக்கு, அதிகமாக பெண்களுக்கு இந்த தோல் மூட்டு உரைதல் ஏற்படுகின்றது. இந்த படத்தில் வந்து எங்களுடைய தசைகள் எவ்வாறு இருக்கின்றது, உள்ளுக்குள்ளே அந்த ஜாயிண்ட் எவ்வாறு இருக்கின்றன்னு சொல்லி நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். அப்போ அவ்வாறு நாங்கள் இந்த தசையின் உள்ளே எங்களுக்கு வந்து இறுக்கம் ஏற்படுகின்ற போது முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு இறுக்கமான சட்டையை நாங்கள் போட்டுட்டு உயர்த்த முடியாத மாதிரி, எங்களுக்கு உயர்த்த முடியாத அளவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பெண்களுக்கு அதிகமாக தலை சீவுவது, அதே போல் சட்டை போடுவது, இது ரெண்டும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்களுக்கும் தலை சீவுவதும் பின்னாலே பாக்கெட்டில் ஏதாவது எடுக்கிறதுக்கு அதுகள் ரெண்டும் வந்து கடினமாக இருக்கும். அதே போல் இரவில் அவர்களுக்கு நித்திரை குழப்பம் ஏற்படும், இந்த வலியால் அவர்களுக்கு நித்திரை கூட தாமதம் அடையும். அப்போ இவ்வாறு அந்த ஜாயிண்டிலே எங்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற போது எங்களுடைய அசைவுகள் இறுக்கம், அந்த வலி வந்து அதற்கு பின்னர் இறுக்கம் ஏற்படும், இறுக்கத்தின் பின்னர் எங்களுடைய தசைகள் வந்து வலுவிழந்து போயிடும். சரி டாக்டர், நீங்கள் கூறும்போது இந்த பெண்கள் தொடர்பாகத்தான் ஆரம்பத்திலே கூறியிருந்தீர்கள், இந்த ரேஷியோ எப்படி இருக்கின்றது டாக்டர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காரணங்களும் இதுவாக இருக்கின்றது? அதிகமாக இப்போ நாங்கள் பெண்கள் 3:1, 3 பெண்களுக்கு வந்தால் ஒரு ஆண்களுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே போல்
ஒரு கை ஒரு ஷோல்டருக்கு வந்த இப்போ உதாரணமாக வலப்பக்கத்துக்கு இந்த ஷோல்டருக்கு வந்தால் இடப்பக்கத்துக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே போல் எங்களுடைய யாருக்கு இது அதிகமாக அது பெண்கள்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எங்களுடைய மூட்டில் ஏதாவது முறிவு அல்லது டிஷ்யூ இழுபட்டிருந்தது அல்லது வேறு ஏதாவது சர்ஜரியின் பின்னர் சிலருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்த பின்னர் கூட இந்த தோல் மூட்டு உறைதல் ஏற்படும். அதே மாதிரி பார்க்கின்சன் உள்ளவர்களுக்கு இந்த மூட்டு வந்து இறுகும். அதே போல் சர்ஜரின்னு சொல்லி பாருகின்ற போது இந்த மார்பு அகற்றப்பட்டவர்களுக்கு அதே போல் பைபாஸ் சர்ஜரி செய்தவர்களுக்கு இவ்வாறானவர்களுக்கு இந்த சர்ஜரியின் பின்னர் அவர்கள் அந்த ஒரே இடத்துல கையை அசைக்காமல் வைத்திருக்கின்ற போது அந்த மூட்டு வந்து இறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக டாக்டர், இப்போ தோல் வலி என்ற உடனே நமது மூட்டு உறைதல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி நாங்கள் இது எங்களுக்கு இந்த நோய் தான் இருக்கு, இந்த பிரச்சனை தான் இருக்கின்றது என்று அறியலாம்? ஆமாம், இப்போ இதில் வந்து ஏன் எப்படி நாங்கள் அறிகிறோன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வைத்திய நிபுணர் ஒரு ஆளை சந்திக்கின்ற போது நீங்கள் கூறுகின்ற அந்த நீங்கள் எவ்வாறு கையை எந்த பக்கத்துக்கு உயர்த்த முடியும் அந்த அசைவுகளை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதே போல் எக்ஸ்ரேயை நாங்கள் எடுத்து பார்த்தால் உள்ளுக்குள்ளே ஜாயிண்டில் வந்து டிஷ்யூவால் ஏற்படுகின்ற பிரச்சனையை அல்லது எக்ஸ்ரேயால் நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கைக்குள்ளே எக்ஸ்ரேயில் நாங்கள் பார்க்கின்ற போது அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த படத்தில் நாங்கள் பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கலாம் அந்த டிஷ்யூவில் எவ்வளவு தூரம் இறுகி இருக்குது. அதேபோல் எக்ஸ்ரேயில் நாங்கள் பார்க்கலாம், எக்ஸ்ரேயில் வந்து எங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ஃப்ரோசன் ஷோல்டர் அதே போல் நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். அந்த மூமெண்ட்ஸ் எங்களுடைய அசைவுகளை நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கின்ற போது இது வந்து தோல்முட்டு உறைதலா அல்லது உள்ளுக்குள்ளே வேறு ஏதும் பிரச்சனை இருக்கின்றதான்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சரி டாக்டர், இப்படி பிரச்சனையும் நாங்கள் அடையாளம் கண்டவுடன் சிலரும் பார்த்தீர்களாக இருந்தால் இப்படி பிரச்சனை இருக்கும், நீண்ட காலம் அப்படியே வீட்டிலேயே இருப்பார்கள், இப்படி கவனிக்காமல் விடும்போது என்ன நடக்கும், இதற்கான சிகிச்சை முறைகளை பாரு? ஆமாம், இப்போ சிகிச்சை நீங்கள் வைத்தியர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் உடனடியாக முதலாவது அவர்கள் எக்ஸ்ரே அல்லது பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பார்கள். அதாவது இது வந்து ஆர்த்ரைட்டிஸால் வந்ததா அல்லது வேறு எண்பில் ஏற்படுற வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கின்றதா அல்லது சிலருக்கு வந்து கழுத்து வலியோடு சேர்த்து வரும், அப்போ செவைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அந்த கழுத்து வலியோடு சேர்ந்து வருகின்றதான்னு சொல்லி நாங்கள் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக சில டெஸ்ட்டுகள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுகள் அதுக்கும் தெரியாவிட்டால் நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் டிஷ்யூவில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க வரும். அவ்வாறு பார்த்த பின்னர் உடனடியாக நாங்கள் ஆரம்ப இது மூன்று ஸ்டேஜில் இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜிலேயே நாங்கள் உடனடியாக அந்த வலியை குறைக்கிறதுக்கு நாங்கள் வலி நிவாரணிகளோடு இயன் மருத்துவம் அதாவது ஃபிசியோதெரப்பியில் நாங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். சிலருக்கு என்னென்னு சொன்னால் வலி இருக்கின்ற போது சிலர் நினைப்பார்கள் நாங்கள் வலி இருக்கின்ற போது இந்த பயிற்சிகளை செய்வது உகந்ததா அல்லது இந்த வலியோடங்களுக்கு செய்ய முடியுமான்ற ஒரு பயம் இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் இந்த இயன் மருத்துவத்தில் வருகின்ற போது முதல் அவர்களுக்கு இந்த வலியை குறைப்பதற்கு நாங்கள் மிஷின்கள் மூலம் அந்த வலியை எவ்வாறு நாங்கள் குறைக்க வேண்டும் அவ்வாறான நாங்கள் சிகிச்சைகளை கொடுத்த பின்னர் சிறு சிறு பயிற்சிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது தோல் மூட்டை எவ்வாறு நாங்கள் அந்த இரண்டு கையோடு சேர்த்து உயர்த்துவது அல்லது புலி எக்ஸசைஸ் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே நாங்கள் அந்த தசையை எவ்வாறு நாங்கள் விடுவிப்பதுன்றதுக்கு அதுக்குரிய சின்ன சின்ன பயிற்சிகள் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ இவ்வாறான சின்ன சின்ன பயிற்சிகள் நாங்கள் படத்தில் பார்க்கலாம். அந்த பயிற்சிகளை நாங்கள் செய்கின்ற போது அந்த தசை இறுக்கத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். இறுக்கத்தை குறைப்பதோடு நாங்கள் அந்த தசையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தா விட்டால் டவல் எக்ஸசைஸ் அதே மாதிரி சின்ன நாங்கள் வெயிட்டை வைத்து கொண்டு செய்கின்ற பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நாங்கள் இதில் பார்க்கலாம். அப்போ இந்த பயிற்சிகள் நாங்கள் ஏன் செய்ய வேணும்னு சொன்னால் அந்த இறுக்கத்தை குறைக்கிறதோடு அந்த பின்னர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். அப்போ அந்த மசில்ஸ் அந்த வீக் ஆகிறது அந்த தசை வலுவிழக்கிறத நாங்கள் குறைக்க வேண்டும். இல்லாட்டி சிலர் இதை கவனிக்காமல் விடுகின்ற போது அந்த தசைகள் இறுக்கம் அடைந்து அந்த தசைகள் வலுவிழந்து விடும். இப்போ அவர்களுக்கு தூக்க முடியாமல் கையை தூக்க முடியாத அளவுக்கு கூட போய்விடும். நிச்சயமாக டாக்டர், இப்போது நீங்கள் கூறியது போல் எக்ஸசைஸ் இயன் மருத்துவரை நாடி ஒருத்தர் சரியான முறையில் சில பயிற்சிகளை பெறுவார்கள். ஆனால் சிலர் வீட்டிலிருந்தே அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் சில விடயங்களை செய்வார்கள். சில இப்போதெல்லாம் யூடியூப்பை பார்த்தெல்லாம் செய்கின்றார்கள். இது எந்த அளவு சரி என்பதை நாங்கள் சொல்லலாம்? ஆமாம், இப்போ உதாரணமாக இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் என்று எடுக்கும்போது அதுக்குள்ளே நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த இவர்களுக்கு நீங்கள்
எங்கள்கிட்ட வருகின்ற போது நாங்கள் பார்ப்போம் எந்த தசை இறுக்கமடைந்து விட்டது, எந்த மூமெண்ட்ஸ் அவர்களுக்கு ஸ்டிக் ஆகின்றது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போல் நான் சொன்ன மாதிரி சிலருக்கு கழுத்தோடு சேர்ந்து வலி இருக்கும், சிலருக்கு விறைப்பு இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு பயிற்சிகள் வித்தியாசப்படும். அப்போ இவருக்கு இதுதான்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. குமனான பயிற்சிகள் இருக்கின்றது, அது கூட நீங்கள் ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய சரியான இதை செய்து கொண்டு தான் நீங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஷோல்டரை நாங்கள் பிழையாக நாங்கள் செய்கின்ற போது சில வழி தோல் முட்டு விலகுதல் ஏற்படலாம், அல்லது ஏதாவது இன்னும் அந்த வலி கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் அதை வலியை குறைத்து அந்த இறுக்கத்தை நாங்கள் குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். அப்போ அவ்வாறு நாங்கள் செய்யாமல் விட்டால் பின்னர் கூட வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். நிச்சயம் டாக்டர், இளம் வயதினருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும், அதற்கு என்ன காரணம்? ஆமாம், இப்போ இளம் வயதினர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது உதாரணமாக அவர்கள் சிறு வயதில் ஏதாவது விழுந்து அல்லது டிஸ்லோகேஷன், ஷோல்டர் டிஸ்லோகேஷன் தான் அதிகமாக வர்றது. ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆகி அவர்கள் அந்த பொருந்தினது வந்து சரியாக பொருந்தாட்டி, அல்லது அவர்கள் அந்த ஒரே இடத்துல கையை அப்படியே மூவ் பண்ணாக வைத்திருப்பார், இம்மொபிலைஸ் ஆகி வச்சிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த வயதில் அவர்களுக்கு ஹீல் ஆகினாலும் பின்னர் வந்து இந்த ஷோல்டர் பிரச்சனை வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ அவர்கள் அந்த நேரத்திலேயே உண்மையாக அதற்குரிய சரியான பயிற்சிகள் அது சரியான சிகிச்சையை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அவருக்கு வந்து பின்னர் ஒரு 40-50 வயதை தாண்டுகின்ற போது அந்த இறுக்கம் இதுகள், ஷோல்டர் ஃப்ரோஷன் ஷோல்டர், இது இவ்வாறான அந்த டிஷ்யூ டேமேஜ் அதுகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த பயிற்சி முறையினூடாக இதற்கான சிகிச்சையை வழங்கலாம் என்று. அதை தாண்டி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு சிகிச்சை முறைகள் இருக்கின்றதா, அல்லது சத்திர சிகிச்சை வரைக்கும் இந்த பிரச்சனை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? ஆமாம், இப்போ அதாவது முதல் இது வந்து ஸ்டேஜில் வந்து நாங்கள் இந்த வலி நிவாரணிகள் அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி மூலம் நாங்கள் எக்ஸசைஸை செய்துள்ளோம். இரண்டாவது ஸ்டேஜுக்கு போகின்ற போது அந்த இறுக்கம் ஏற்பட்டுவிடும். அப்போ அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டீராய்ட் அதாவது இன்ஜெக்ஷன் நாங்கள் கொடுக்கலாம். அதே போல் இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த வலியை குறைத்து அதற்குரிய பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதே போல் அதற்கு பின்னர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எம்யூஏ மேனிப்புலேஷன் அண்ட் அனஸ்தீசியான்னு சொல்லி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மூலம் அந்த ஜாயிண்ட் அந்த ஸ்கார் டிஷ்யூவை ரிலீஸ் பண்ணி, அதாவது அனஸ்தீசியா அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே கொடுத்து எவ்வாறு ரிலீஸ் பண்ணி அதற்கு பின்னர் கூட பயிற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி மூலம் அந்த உள்ளுக்குள்ளே துளைகள் இட்டு அந்த டிஷ்யூவை நாங்கள் டேமேஜ் ஆகின டிஷ்யூவை நாங்கள் கிளியர் பண்ணி அதற்கு அதன் பின்னர் நாங்கள் அதன் மூமெண்ட்ஸை எவ்வாறு எடுப்பதுன்னு சொல்லி நாங்கள் இதன்ற வேண்டும். நிச்சயமாக டாக்டர், இந்த உடற்பயிற்சி என்பது எல்லா விடயத்திலுமே தொடர்புபட்டதாக இருக்கின்றது. சிறு வயதிலிருந்து உடற்பயிற்சியை கடைபிடிப்பது என்பது எந்த அளவு முக்கியமாக இருக்கின்றது டாக்டர்? ஆமாம், இப்போ எங்களுக்கு அதாவது நாங்கள் ஒரு உடற்பயிற்சி அல்லது வெளி ஆக்டிவிட்டி நாங்கள் அதிகமாக சிறுவர்களுக்கு இப்போது வந்து அந்த ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கின்றது. அப்போ இது வந்து அந்த ஆக்டிவிட்டி குறைகின்ற போது அவர்களுக்கு அவர்களுடைய உடற்பருமன் அதிகரிக்கின்றது. உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது வேறு வேறு பிரச்சனை, அதாவது ஹார்ட் பிரச்சனை வரலாம், அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரலாம். அதே போல் வளைவுகள் கால்களுக்கு எங்களுடைய முழங்கால் வளைவு, உள்நோக்கிய வளைவு, பின் வெளிநோக்கிய வளைவு, அதே மாதிரி பாதம் வந்து தட்டியான பாதம், இவ்வாறான முள்ளந்தண்டு பிரச்சனை, வளைவுகள், இவ்வாறான பிரச்சனை வரப்பாக்கும். அப்போ பின்னர் கூட அந்த நாங்கள் அந்த ஆக்டிவாக அல்லது நாங்கள் பயிற்சிகள் செய்யாமல் விடுகின்ற போது அது வந்து பின்னர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனை, இப்போது நாங்களாக இருக்கலாம் தொழிலுக்கு செல்லும் போது ஒரு கையிலேயே நாங்கள் அந்த பொதியை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், பேருந்துகளில் வரும்போது அதை மாற்ற முடியாது, அப்போது ஒரு வழி ஏற்படும். இதற்கு நாங்கள் என்ன செய்வோமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஒயில்மெண்ட்டை நாங்கள் ஹேண்ட்பேக் அது மாட்டுவதனால் தோளிலெல்லாம் வலி ஏற்படும். அந்த சமயங்களில் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரிந்த ஒயில்மெண்ட்டை மாற்றுவது அல்லது பெயின் கில்லர்ஸ் அப்போது எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை குடிப்பது வழக்கம். இது பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்? இதற்கான என்ன தீர்வு இருக்கு? ஆமாம், இப்போ நாங்கள் உடனடியாக எங்களுடைய இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் இதன்றது பேக் போடுறது அல்லது சிறுவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பயிர பாரம், இப்போ இதுகளெல்லாம் வந்து அந்த தசைகளை இழுபடும், அதாவது ஸ்பேசம், மசில் ஸ்பேசம்னு சொல்லுவார்கள். அந்த இறுக்கம் அடைகின்ற போது அவர்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே டிஷ்யூ வந்து இழுபடும். அப்போ இது வந்து சில வேளை அந்த அக்யூட் ஸ்டேஜில் அதாவது தொடக்க நிலையில் இருந்தால் இப்போ நாங்கள் அதுக்குரிய சின்ன நீங்கள் பெயின் கில்லரோ அல்லது ஜெல்லை பூசுகின்ற போது அது ஓகே ஆகும். ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்குது அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த இருக்கிற பொசிஷன் பிழையாக இருக்குது அல்லது
நீங்கள் வேலை செய்கின்ற போது இருக்கின்ற நிலை பிழையாக இருக்கின்ற அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக இது வருதுன்னு சொன்னால் நீங்கள் வைத்தியரை நாடுவது நல்லது. ஏன்னு சொன்னால் அது வந்து வேறு ஏதும் பிரச்சனை இருக்கின்றதா, அல்லது நரம்பு சம்பந்தமான ஏதாவது எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உள்ளுக்குள்ள நரம்பில் ஏதும் அமர்த்தப்படுதான்னு சொல்லி நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு வைத்தியரை நீங்கள் நாட வேண்டும். நிச்சயமாக டாக்டர், அதே போல் இந்த இரத்த ஓட்டம் இல்லாத போது ஒரு உணர்வு ஏற்படும், அதே மாதிரியான உணர்வை கூட சில நேரம் நாங்கள் தூக்கத்தில் இருந்து எழும்பும் போது கூட உணர்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் டாக்டர்? ஆமாம், இப்போ நாங்கள் அதாவது படுக்கின்ற போது கூட சிலர் வந்து ஒரு பக்கம் அதிகமாக தலையை வைத்து ஒரு பக்கம் சரிந்து படுப்பார்கள். அப்போ அந்த நேரம் வந்து அவர்களுக்கு வந்து இந்த கழுத்தில் ஏற்படுகின்ற அந்த எங்களுடைய கழுத்தில் இருந்து தான் எங்களுக்கு வந்து கைகளுக்கு நரம்பு செல்லுகின்றது. அப்போ அந்த இடத்தில் எங்களுக்கு நரம்பு வந்து அமர்த்துகின்ற போது எங்களுக்கு விரைப்பு இதுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் முதல் பார்க்க வேண்டும் எங்களுடைய மெத்தை எவ்வாறு இருக்கின்றது. அதிகமாக சிலருக்கு வந்து இந்த பேக் பெயின்னு சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் வந்து என்ன பயிற்சி செய்தான் என்ன மருந்தெடுத்தான்னு அவர்களுக்கு வந்து குறைவதில்லை. என்னென்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய மெட்ரஸ் வந்து சரியாக இருக்க வேண்டும். அந்த சரியாக ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அது மிகவும் முக்கியம். இரண்டாவது வந்து நாங்கள் பாவிக்கின்ற தலையணை நாங்கள் பெரிதாக இருக்கின்ற போது எங்களுடைய கழுத்து வந்து வளையத்தான் பார்க்கும். அப்போ இன்னும் வந்து அந்த நரம்பு இதண்டுகின்ற அந்த வளைகின்ற போது நரம்பு அமர்த்தப்படும். அப்போ அவ்வாறான இதை நாங்கள் எங்களுக்கு அந்த தூக்கத்துக்காக நாங்கள் வைக்கின்ற தலையணையில் கூட பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ நாங்கள் ஒரு பக்கம் சரிந்து படுக்கிறதா இருக்கலாம், அல்லது தலையணையில் பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்கு நாங்கள் அந்த தசைகள் இறுக்கம் அடைகின்ற போது எங்களுக்கு அந்த விரைப்பு இதுகள் வருகின்றது. அப்போ நாங்கள் படுக்கின்ற பொசிஷன் அந்த தலையணை இதுகளை நாங்கள் சரியாக பார்க்க வேண்டும். சரி டாக்டர், பொதுவாக ஒரு கேள்வி கேட்டுவிடலாம், இந்த மூட்டு வரிகள் வராமல் இருக்க நாங்கள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயத்தை சொல்லி என்று. ஆமாம், இப்போ மூட்டு வலி அல்லது மூட்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த வாதம்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக பெண்கள் அதிலும் வயது கூடுகின்றவர்கள் வயது போகின்ற போது இந்த ஜாயின்ட் வந்து தேய்மானம் அடைகின்றது. இப்போ தேய்மானம் அடைவதை நாங்கள் தடுக்க முடியாது, அது வயது கூடுகின்ற போது எல்லோருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆனால் இந்த தேய்மானம் ஏற்படுகின்ற அந்த எங்களுக்கு நோய் வருகின்றது அல்லது எங்களுக்கு நடக்க கடினமாக இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு வைத்தியரை ஒரு இயன் மருத்துவரை நாடி நாங்கள் அதற்குரிய சிகிச்சைகளை எடுக்கின்ற போது ஏன்னு சொன்னால் அவர்கள் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உரிய தசையை நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும், அந்த தசைக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்க வேண்டும்னு சொல்லித்தருவார். அப்போ நாங்கள் அந்த என்ன செய்கிறோம்னா ஆர்த்ரைட்டிஸை நாங்கள் நிப்பாட்ட முடியாது, ஆனால் இன்னும் அந்த மோசமடையாமல் அந்த வலி அந்த வீக்கம் இதுகளை நாங்கள் குறைத்து அந்த தசைகளை நாங்கள் வலுப்படுத்துகின்ற போது இன்னும் அந்த ஜாயிண்டட் ஸ்பேஸை நாங்கள் குறையாமல் வைத்து கொள்ளலாம். அப்போ அதை நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற போது எங்களுக்கு சத்திர சிகிச்சை மட்டும் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த கலந்துரையாடல் பகுதி பயனுள்ளதாக இருக்கும் டாக்டர். காரணம், வீட்டில் யாரோ ஒருவர் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டவராகத்தான் இருப்பார்கள், அல்லது மூட்டு வலியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த கலந்துரையாடல் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். மிகுந்த நன்றி டாக்டர் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் என் மருத்துவர் டாக்டர் வாகேசன் அவர்கள். இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதி இன்னும் ஒன்றுக்கு தயாராக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது, பாடலை பார்க்கலாம்.